நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பாடக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைச்சிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எம்டெக் ஐடி எதனால் சஸ்பெண்ட் ஆகுது, நம்ம அதை சஸ்பெண்ட் ஆகாமல் எப்படி தடுக்கிறது, இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ எம்டெக்கை பற்றி போட்டிருக்கேன், அதாவது இது அப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன வழிமுறைன்னு போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் டெய்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஐடி சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குது, எம்டெக் ஐடி யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு காரணமாக நம்ம பார்க்கலாம், எம்டெக் ஐடி எதனால் சஸ்பெண்ட் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல் ரீசன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ரீசன் என்னென்னா, ஒர்க் லைக் ரோபோட் என்ன மீனிங் என்னென்னா, நாம் ஒரு ஹிட்டை பண்ணுறோம், ஒரு ஹிட்டு இப்போது ஏதாவது ஒரு ஹிட்டு இருக்குது. இப்போ இதில் நிறைய ஹிட்டு இருக்குது பாருங்கள், ஜேம்ஸ் பில்டிங் இந்த மாதிரி நிறைய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ஹிட்டை வந்து நாம் எடுக்கிறோம், அதாவது 14,000 ஒர்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நாம் வந்து ஏதாவது ஒரு இதில் பர்டிகுலர் ஒர்க்கு எடுத்து பண்ணுறோம், கண்டினியூஸாக அதே ஒர்க்கை, அதாவது ஒரே டைமில் பன்ச்சுவேஷன் மாறாமல் 10 செகண்டு 30 செகண்டுக்குள்ளே நம்ம அந்த ஒர்க்கை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரே ஒர்க்கை ஒரு ரோபோ மாதிரி நாம் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும்பொழுது எம்டெக்லேருந்து நமக்கு மெயில் போட்டுருவாங்க, நீங்கள் பண்ண ஒர்க்கு வந்து ஹியூமன் மாதிரி எங்களுக்கு தெரியல, இது வந்து ரோபோ பண்ணுற ஒர்க்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு மெயில் போட்டுருவாங்க, ஒரு வார்னிங்கும் கொடுப்பாங்க நமக்கு. திரும்பவும் அதே மிஸ்டேக் நம்ம பண்ணோம்னா திருப்பி செகண்ட் டைம் ஒர்க்கு வந்து, அதாவது ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும், நமக்கு அப்புறம் ஒர்க்கும் வராது, ஐடியும் போயிடும். ஐடி ரிகவர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதாவது கீழே ஒரு கான்டாக்ட் ஆப்ஷன் இருக்கும், எம்டெக் ஐடியில் அது போய் கான்டாக்ட்னா ரிகவர் ஆகணும். ஆனால் ஐடி வந்து ரிகவர் ஆகாது, ஒரு முறை சஸ்பெண்ட் ஆனால் அந்த ஐடி அவ்வளோதான், ரிகவர் யாராலையுமே பண்ண முடியாது. திரும்பவும் வேறு ஐடி தான் நம்ம க்ரியேட் பண்ணி அதில் ஒர்க், அது அப்ரூவ் ஆனால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான் அப்ரூவ் ஆகிற வரைக்கும். ஸோ எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் பார்த்து நிதானமாக அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பொறுமையாக பண்ணுறது நமக்கு நல்லது, இல்லைன்னா ஐடி போயிடும். இப்போது நெக்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்க்கலாம், லொக்கேஷன் சேஞ்ச். அதாவது இப்போ நாம் ஒரு எம்டெக் ஐடியை வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த ஐடியை வேறு ஒரு இடத்துல நாம் லாகின் பண்ணோம், ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, நான் இப்போ ஒரு நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஏரியாவில் பர்டிகுலர் ஏரியாவில் ஐடி வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சப்போஸ் அதே ஐடியை வந்து வேறு ஒரு லொக்கேஷனில், அதாவது கோடம்பாக்கமாக இருக்கலாம், மாம்பழமாக இருக்கலாம், வேறு ஒரு இடத்துலையும் நான் அதே ஐடியை லாகின் பண்ணி வேறு ஒருத்தர் நம்முடைய ஐடி யூஸ் பண்ணாலும், நம்ம ஐடி போக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணால் இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது கொடுத்து அவங்கள யூஸ் பண்ண சொன்னாலும் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ ஒரு ஐடியை வந்து ஒரே இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணணும், வேறு வேறு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் யூஸ் பண்ணாலும் ஐடி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுற ஐடியை ஒரே இடத்துல யூஸ் பண்ணுங்கள், வேறு இடத்துல லாகின் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ அடுத்த ரீசன் பார்க்கலாம், யூஸ் மல்டி சிஸ்டம். ஒரு ஐடி நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எம்டெக் ஐடியா, அந்த ஐடியை வந்து 4 சிஸ்டத்துக்கு மேலே யூஸ் பண்ணால் ஐடி போய்டுன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 4 சிஸ்டம் வரைக்கும் ஒரு ஐடி யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க எம்டெக்கில் இருந்து, அதாவது அன்வெரிஃபைடு ஐடியை நான் சொல்கிறேன், வெரிஃபைடு ஐடியை நான் சொல்லலை, அன்வெரிஃபைடு ஐடி வந்து 4 சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ப்ரெசென்ட்டு கொஞ்சம் நாட்களாக வந்து அந்த மாதிரி 4 சிஸ்டத்தில் யூஸ் பண்ணால் ஐடி வந்து நிறைய பேருக்கு சஸ்பெண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து 2 சிஸ்டத்துக்கு மேலே ஐடியை வந்து யாராலையும் யூஸ் பண்ண முடியாது, ஒரே ஒரு சிங்கிள் ஐடி 2 சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரீசன் பார்க்கலாம், ரிஜெக்ஷன் ரேஷியோனா இப்போ நாம் வந்து ரெகுலராக எம்டெக் ஐடி யூஸ் பண்ணி அதில் டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணால் அதில் வந்து அப்ரூவல் ரேட்டு ரிஜெக்ஷன் ரேட்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அப்ரூவல் ரேட் எப்போவுமே நமக்கு 90 above 95 இருந்தால் இன்னும் நல்லது, நமக்கு வரக்கூடிய ஒர்க் ஃப்ளோ, அதாவது ஒர்க்கு வந்து அதிகமாக வரும். ரிஜெக்ஷன் ரேட் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கணும். ஸோ 95க்கு மேலே மெயின்டைன் பண்ணால் எல்லா ஒர்க்குமே நமக்கு குவாலிஃபை ஆகி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, எல்லா ஒர்க்குமே நமக்கு வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து ஹிட்டை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லது. ஒவ்வொரு ஹிட்டிலையுமே நாம் அந்த ஹிட்டை ஒர்க் பண்ணும்பொழுது பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க அதோடைய அப்ரூவல் ரேட் எல்லாம், 90 above மேலே இருக்கிற ஹிட்டை வந்து நாம் ஒர்க் பண்ணுறது நல்லது. பார்த்து செலக்ட் பண்ணி நாம் அதை ஃபேவராக வச்சு கூட நம்ம ஒர்க் பண்ணலாம், நம்ம அதை ரெகுலராகவும் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஒர்க்குனால நமக்கு அப்ரூவல் ரேட்டு குறையாது. ஓகே, இப்போ அடுத்த ரீசன் லாகின்னா நாம் வந்து இப்போ நம்ம அமேசான் மெக்கானிக்கல் டர்க் ஐடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெகுலராக. சப்போஸ் ஒரு நாள் 2 நாள் நாம் அதாவது 24 hours தொடர்ந்து நாம் லாகின் பண்ணாமல் விட்டுட்டாலே நமக்கு எம்டெக் ஐடியை 24 hours கழித்து நாம் ஓப்பன் பண்ணால் அது வெயிட் ஃபார் லாகிங்னு ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருக்கும்.
இதுபோல் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல, ஒரு கண்டினியூவாக ஒரு 10 நாள் 20 நாள் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு அதையே நாம் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த டைமில் யூஸ் பண்ணும்பொழுது ஐடி வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு ரிஜெக்டும் ஆயிருக்கு. ஸோ ரெகுலராக ஐடியை வந்து யூஸ் பண்ணணும். எம்டர்க் ஐடி வச்சுட்டு இருக்கிறவங்க அதை ரெகுலராக டெய்லி லாகின் பண்ணணும். நாம் ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ அதை லாகின் பண்ணியே ஆகணும், 24 hours once. ஓகே, இப்போ அடுத்த ரீசன் பார்க்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். நமக்கு வந்து அமேசான் மெக்கானிக்கல் டர்க்கில் ரெண்டு வகையான ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு, ரெண்டாவது வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டுன்றது ஐடி வந்து புதுசாக இப்போ யூஸ் பண்ணுறவங்களுக்கு உடனே கிடைக்காது. புது ஐடிக்கெல்லாம் உடனே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிடைக்காது. ஐடியை ஒரு 1 year above 1.5 years 2 years யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனும், அதாவது நமக்கு மெயிலுக்கு வரும் இந்த மாதிரி உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்ட்டு மெயில் வரும். அது வந்த பிறகு வந்து நமக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து 72 rupees ஒரு டாலருக்கு எவ்வளோ அதாவது இந்தியன் ருபி படி எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே கிடைக்கும். பட் அமேசான் கிஃப்ட் கார்டில் பார்த்தா நமக்கு 60 ரூபா தான் கிடைக்கும் டாலருக்கு. பிகாஸ் அதை கமிஷன்ஸு நம்ம டாலர் வந்து ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்பொழுது இருக்கிற மீடியேட்டர்ஸுக்கெல்லாம் கமிஷன் போகும், அவங்களுக்கெல்லாம் போய் நமக்கு 60 ரூபா தான் கிடைக்கும். இருந்தாலும் நான் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் எனக்கு அவைலபிள் இருக்குது, ப்ரொவைட் பண்ணாங்க, எனக்கு அக்டோபர் மந்த்தே ப்ரொவைட் பண்ணாங்க, ஆனால் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. காரணம் என்னென்னா, நிறைய பேர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது அவங்க ஐடியை வந்து லாக் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து உங்கள் ஐடி வந்து டெம்பரரியாக சஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு தான் மெயில் வரும். நம்ம ஐடி வந்து டெம்பரரியாக சஸ்பெண்ட் ஆன மாதிரி நமக்கு காட்டும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது வந்து பர்மனெண்ட்டாகவே சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அமேசான் கிஃப்ட் காலே நம்ம பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ரீசன் பார்க்கலாம், சர்வே ஒர்க்கு. அதாவது சர்வே ஒர்க்குனால் என்னென்னா, நமக்கு வந்து டெய்லி வந்து ரெகுலராக நிறைய ஹிட்ஸ் வரும். சில டைமில் வந்து சர்வே ஹிட்ஸ் எல்லாம் நிறைய வரும். அந்த ஹிட்ஸோடைய ரிவார்ட்ஸ் பார்த்தா நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். $1, $5 வரைக்கும் கூட சர்வே ஹிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹிட்ஸை பண்ணும்போது நாம் கொஞ்சம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சர்வேயில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து படித்து பண்ணணும். நிறைய பேர் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்குன்ற அவசரத்தில் வந்து உடனடியாக அந்த சர்வே எடுத்து எல்லாத்துக்குமே ஓகே ஓகே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஆர் யூ ஏ யூஎஸ் சிட்டிசன் கேட்பாங்க, ரெண்டாவது வந்து ஆர் யூ இன் லொக்கேட்டட் இன் யூஎஸ்ன்னு கேட்பாங்க. அதை வந்து நிறைய பேர் எஸ்எஸ்ன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எஸ்எஸ்ன்னு கொடுக்கும்பொழுது அவங்க வந்து ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி அமேசான் மெக்கானிக்கல் டர்க் வந்து நம்ம ஐடியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்தியாவிலேருந்து நம்ம இந்த ஐடியை அதாவது இந்த ஒர்க் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோன்றது. ஸோ சர்வே ஒர்க்கை நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் பண்ணலாம். நாம் வந்து அது இந்தியன் சர்வேவாக இருக்கா, இந்தியாவில் வந்து அந்த சர்வே பண்ணலாமா இல்லையான்றது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியன் ஐடிக்கு ஏற்ற சர்வே வந்து நம்ம எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது, இல்லைன்னா நமக்கு ஐடி டெர்மினேட் ஆகிடும். இதுதாங்க ரீசன் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான காரணம் ஐடி. இந்த ரீசன்ஸ் எல்லாம் நம்ம தவிர்த்தாலே போதும், நாம் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகாது, நாம் வந்து லைஃப் லாங்காக நம்ம ஐடியை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ப்ளஸ் இது வந்து ஃப்யூச்சரில் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து மாஸ்டர் ஐடியா அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது நமக்கு இன்னும் நிறைய இன்கம் கிடைக்கும். ஸோ பொறுமையாக பார்த்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. பொறுமை தாங்க எல்லாமே, பொறுமையாக இருந்தால் நமக்கு எல்லாமே கை கொடுக்கும். ஸோ பொறுமையாக ஒர்க் பண்ணுங்க.